போட்டித் தேர்வுகளுக்கான இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலாவதா, திரிவேந்திர சிங் ராவத் இவரை வந்து உத்தராகண்டினுடைய 8th சிஎம்மா ஸ்வான் இன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் இவர் வின் பண்ணி உத்தராகண்டினுடைய 8th சிஎம்மா இவர் வந்து பதவி எடுத்திருக்காரு. அடுத்ததா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதை நம்மளுடைய டிஃபென்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டரான அருண்ஜேட்லியும் அதேமாதிரி ரஷ்யாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ட்ரேடு மினிஸ்டரான டென்னிஸ் மன்ட்ரோவனும் சேர்ந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமி அரிட் ரீஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிராப்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்காக அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நியூ டெல்லியில் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்ஸும் அவங்களுக்குள்ள அந்த டெக்னாலஜி அது சம்மந்தமாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி ரிசர்ச் முதலிட்ட அந்த ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்து ஈடுபடுறதுக்காகவும் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா, ஸ்மால் பவர் லூம்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சின்ன சின்ன விசைத்தறி அந்த தொழில்களுக்காக சோலார் எனர்ஜி ஸ்கீம் இதை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற அந்த விசைத்தொழில் அந்த தொழிலாளர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த பவர் கட். அதை நீக்கிற விதமாக அந்தந்த விசைத்தறி அந்த யூனிட்ஸ் கிட்டேயே வந்து சின்ன சின்ன அந்த சோலார் போட்டோவோல்டாய்க் பிளான்ஸ் வந்து செட்டப் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம்னுடைய நோக்கம். ஸோ இந்த பிளான்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தரப்போகிறாங்க. ஸோ இதுக்கான இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, ஜப்பான் இப்போ ரீசெண்டாக நார்த் கொரியாவை கண்காணிக்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு சேட்டலைட் வந்து புது சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்த் கொரியாவை நிலம் மற்றும் நீர் தொடர்பான இந்த அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கண்காணிக்கிறதுக்கும் அதே மாதிரி அவங்களோட வெப்பன் ப்ரோக்ராம்ஸ் சம்மந்தமாக சர்வே எடுக்கிறதுக்கும் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரேடார் 5 யூனிட்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சேட்டலைட்டை வந்து H2A அப்படின்ற ராக்கெட் மூலயமா அனுப்பியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இப்போ அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நார்த் கொரியா வந்து அவங்களோட பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஜப்பானுடைய வெஸ்ட் கோஸ்ட் அந்த சீக்கு ஜப்பான் ரொம்ப பக்கத்தில் அந்த மிசைல்ஸ் வந்து விடுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து ஜப்பான் வந்து இந்த சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, ஐசிசி விமன்ஸ் வேர்ல்ட் கப் 2017 இது வந்து பிரிட்டனில் நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து யூனிசெஃப் அதனுடைய அம்பாசிடரா சச்சின் டெண்டுல்கரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூனிசெஃப் அப்படின்னு சொல்லப்படுற யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் இவங்களுக்கும் ஐசிசி அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கும் இடையில ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அடலசன்ட் கேர்ள்ஸ் அவங்களோட எம்பவர்மெண்ட்காக ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஐசிசி ஈவெண்ட்ஸ் நடக்கும்பொழுது அந்த இடத்துல அடலசன்ட் கேர்ள்ஸ் அவங்களோட எம்பவர்மெண்ட்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துறதா இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஸோ இதை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா சச்சின் டெண்டுல்கர் இதுக்கான அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.